அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் இருக்கின்ற நிலைமையிலே நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நன்மையான காரியங்களை செய்வார் என்பதை குறித்து தியானிப்போம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்ற ராஜாக்கள் யூதா ஜனங்களை ஆட்சி செய்த போது யூதாவின் ஜனங்கள் கர்த்தருக்கு தங்கள் இருதயத்தை முழு மனதோடு ஒப்புக்கொடாமல் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாகவும் பாகால்களை சேவிக்கிறவர்களாகவும் கர்த்தரை விட்டு தூரமாய் போகிறவர்களாகவும் இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தி அவர்களை தங்களுடைய பாவ வழிகளில் இருந்து திரும்புமாறு கூறினார். கர்த்தர் யூதா ஜனங்களை நோக்கி, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்று கூறினார். மேலும், நீங்கள் மனம் திரும்பாமல் செய்கின்ற உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு, உங்கள் காணிக்கைகளையும் வெறுக்கிறேன். நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாதப்பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன் என்றும் கூறினார். நீங்கள் உங்கள் அக்கிரமத்தோட மிகுதியாய் ஜபம் பண்ணினாலும் கேளேன், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன் என்றும், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள் என்றும் கூறினார். நீங்கள் உங்கள் அக்கிரமங்களிலிருந்து நீங்கள் இருக்கின்ற நிலைமையிலிருந்து மனம் பொருந்தி வந்தால் உங்கள் பாவங்கள் சிவேறென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாற்றுவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்றும் கூறினார். ஆனால் யூதா ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் கர்த்தரை விட்டு தூரம் போகிறவர்களாக தான் இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களை பாபிலோனியர் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்தது. அவர்கள் யூதாவை பிடித்து அதை தீக்கிரையாக்கினார்கள். அங்கிருந்த ஜனங்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு இவ்வாறாக தான் இருக்கிறது. நீங்கள் உங்கள் அக்கிரமங்களிலிருந்து வெளியே வராமல் நீங்கள் எனக்கென்று செய்கின்ற எல்லா ஆராதனைகளையும் பலிகளையும் ஜபங்களையும் பண்டிகைகளையும் காணிக்கைகளையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் வெறுக்கிறேன். அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பாமல் செய்கின்ற காரியங்கள் எனக்கு என்னத்திற்கு என்று அங்கலாய்க்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக நம்மை கழுவி சுத்திகரிக்க வேண்டும், இரண்டாவதாக தீமை செய்தலை விட்டு ஓய வேண்டும், மூன்றாவதாக நன்மை செய்து நியாயம் செய்கிறவர்களாக மாற வேண்டும், நான்காவதாக ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த நாளிலே இருக்கின்ற நிலைமையில் இருந்து மனம் பொருந்தி வந்து இவைகளை செய்கிறவர்களாக நாம் மாறும்போது உங்கள் பாவங்கள் சிவேறந்து இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாக்குவேன். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளிலே நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கரத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். ஆமேன்.